மருதம் என்றால் வயல், வயல் சார்ந்த இடம். அவர்கள் தொழில் என்ன தெரியுமா? தெரியுமே, உழவு. உழவுக்கு எது மிக மிக தேவை? தண்ணீர். வயலுக்கு நீர் இறைக்க மின் மோட்டார் இருந்ததா? இல்லையே. பின் எவ்வாறு நீர் இறைத்தார்கள்? தெரியாதே. ஏற்றம் மூலம் நீர் இறைத்தார்கள். அப்போது என்ன பாட்டு பாடுவார்கள் தெரியுமா? தெரியாதே. ஏற்ற பாட்டு பாடுவார்கள். ஏலம் ஏலேலம் என்று பாடிக்கொண்டே நீர் இறைப்பார்கள். நாமும் ஏலம் ஏலேலம் என்று பாடிக்கொண்டே மருத நிலத்து கருப்பொருட்கள் இன்னென்ன என்று காண்போமா? காண்போமே. ஏலம் ஏலேலம் ஏலம் ஏலேலம் மருத நிலத்து தெய்வமே ஏலம் வேந்தனாமான் என்பாராம் ஏலேலம் இந்திரன் என்றும் சொல்வாராம் ஏலம் உணவதுவே நெல்லாம் ஏலேலம் விளங்குதுவே எருமை நீர்நாய் ஏலம் மரமதுவே மருதம் என்பார் ஏலேலம் பறவைதானும் அன்னமன்றில் ஏலம் பறைதானும் நெல்லரி பறை ஏலேலம் தொழிலதுவே உழவாகும் ஏலம் பண்ணதுவே மருத பண்ணாம் ஏலேலம் மலரே தாமரை கழுநீர் ஏலம் நீர்நிலையே ஆற்று நீராம் ஏலேலம் தொல்காப்பியன் சொல்லி வச்சா ஏலம் முப்பாட்டன் பாடி வச்சா ஏலேலம் தொல்காப்பியன் சொல்லி வச்சா ஏலம் முப்பாட்டம் பாடி வச்சா ஏலேலம் தொல்காப்பியன் சொல்லி வச்சா ஏலம் முப்பாட்டம் பாடி வச்சா ஏலேலம் தில்லாலங்கடிலேலோ ஹை தில்லாலங்கடிலேலோ. மின் மோட்டார் வருவதற்கு முன்னால் நம் தமிழ் மக்கள் எப்படி நீர் இறைத்தார்கள் என்பதற்கு நாம் பாடிய பாடல் ஒரு பதிவு அல்லவா? ஆமாமா.